ஆட்டோகிராஃப் பாடல் ஞாபகம் வருதே மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது. எந்த இசைக்கலைஞருக்கும் அந்த ஒரு தன்னோட தாகத்தை வெளிப்படுத்துவதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு கஷ்டம் அது. இப்போ நானே இவ்வளோ மாதிரி நானும் டெல்லியில் வளர்ந்தேன், பிறந்து வளர்ந்தேன். எனக்கும் தமிழ் இசையில் வந்து என்னுடைய இசை காமிக்க வேண்டும் என்று ஆசை இருந்தது. அதற்கு அந்த போராட்டம் முதலில் சென்னைக்கு வந்து, அப்புறம் ஜிங்கிள்ஸ் பண்ணி, அப்புறம் டிவி கமர்ஷியல்ஸ், அப்புறம் டிவி சீரியல், அப்புறம் பிற மொழிகள் படங்கள் பண்ணி, தமிழ் படங்கள் பண்ணி, இந்த ஒரு கஷ்டங்கள் வந்து அந்த இசைக்கலைஞனுக்குள்ள ரொம்ப தீவிரமா இருக்கும். அதை வந்து ரொம்ப அது எனக்கு இவங்களுடைய இந்த கஷ்டத்தை எனக்கு தெரிஞ்சு இந்த பாடல் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது. முக்கியமா இதற்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. கார்த்திக் மகாதேவ் வந்து, மகாதேவ் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயம் செஞ்சிருக்காரு. எனக்கு அவருக்கு வந்து இவ்வளவு நல்ல ஓப்பனிங் கொடுத்துருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சதுன்னா இந்த அதாவது குத்துப்பாடல்கள் அல்லது டான்ஸ் பேஸ்டு சாங்ஸ் காமிக்காம ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தும் பாடல்களை அவர்கள் நம்பியிருக்கிறார்கள். அதான் இன்னைக்குமே வந்து ஃபீலிங்ஸ் தான் செய்யும், மொமெண்டரி சக்சஸ் தான். இந்த மாதிரி இது என்னுடைய ஓ போடு பாடல் அல்லது அந்த மாதிரி டப்பாங்குத்து பாட்டு கூட மொமெண்டரி சக்சஸ் தான். ஆனால் நாங்கள் காலகாலமாக நிற்கும் பாடல் வந்து நல்ல மெலடி தான். நிச்சயமாக அந்த மாதிரி பாடல்கள் தான் வந்து நிற்கும். அவங்களுக்கு வந்து நல்ல திறமை இருக்கு. நான் கார்த்திகா வந்து நான் அமெரிக்காவில் சந்தித்தேன், அப்போயே அவங்களுடைய திறமை எனக்கு வெளிப்பட்டது. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு இங்கேயிருந்து வந்து இவ்வளோ பெரிய முயற்சிங்க அது. அதாவது ஒரு பாடலை வந்து முழுமையாக எல்லோருக்கும் புரியும்படி காமிக்க வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதற்கு அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அதை பிக்சரைஸ் செஞ்சு அது எல்லோருடைய இந்த க்ரூ ஹஸ் ரியலி ஹெல்ப் தெம். அவர்களுக்கு எல்லோருடைய பாராட்டுக்கள். நல்ல பாடகி, நல்ல இசையமைப்பாளர். நிச்சயமாக அவர்கள் சொன்னபோது சொன்ன மாதிரி திரை விலகி விட்டது, மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் காத்திருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சிறப்பான விலகுது திரை இசையால் வெளியீட்டு விழாக்கு வருகிறதற்கும் மரியாதைக்குரிய மேடையில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும், முன்னாள் நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், டிவி மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஆல்பத்தினுடைய அந்த விழாவினுடைய நாயகி கார்த்திகா மகாதேவ் அவர்கள், அவர்களுக்கு அதே மாதிரி நாயகியினுடைய நாயகன் கார்த்திக் மகாதேவன், ரெண்டு பேர்த்துக்குமே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த வெளியீட்டு விழா வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. கார்த்திகா அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க குழந்தைகள் வந்திருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த எங்கேயோ உட்காந்துக்கிட்டு டெக்சாஸ் அவ்வளோ தூரத்தில் உட்காந்துட்டு இப்படி ஒரு இசை ஆர்வம் செய்யணும்னு ரொம்ப ஆர்வம் எடுத்துக்கிட்டு இதை செஞ்சவங்களுக்கு வந்து நம்ம ஊர்லேருந்து எல்லாருமே அதை மெயினாக முதல்ல முருகனுக்கு தான் சொல்லணும். அவர் முருகன் மந்திரம் அவர் வந்து பாட்டு மட்டும் எழுதலை, இதில் எல்லா விஷயத்துக்குமே வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து எல்லா விஷயத்துக்குமே அவர் வந்து வழிகாட்டி மாதிரி இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவருக்கு இங்கே இருக்கிற நமக்கு வந்து இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கிருந்துட்டு இப்படி ஒரு விஷய ஆல்பம் அப்படிங்கிறது வந்து நினச்சி பார்க்கும்போது அவனுக்கு இருக்கிற ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. ஆர்வம் மட்டும் இருக்கும் சில நேரங்களில், ஆனால் அதுக்கு உண்டான திறமை இருக்குதா அப்படின்னோம்னா சில நேரங்களில் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சினிமாவில் அந்த மாதிரிலாம் வர்றது உண்டு. ஆனால் இது அப்படி இல்லை. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அவங்க உள்ள பேசும்போது கூட சாதாரணமாகவே சொல்லிக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே கார்த்திகை நட்சத்திரம், ஏன்னா பேர் வந்து கார்த்திகா, அவர் கார்த்திக்னு வந்தோடனே சாதாரணமாக ரெண்டு பேருமே கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவங்க வந்து சொந்தமாக ஏன் பண்ணி அவங்க வந்து அந்த நான் பேசும்போது சொன்னேன், இதில் பாட்டை கேட்டேன் முதல்ல, எனக்கு இவங்களை தெரியாது. இவங்க வரும்போது முதல்ல அவங்க ஹஸ்பண்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி டெக்சாஸ்லேருந்து வந்திருக்கோம், இப்படி ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கோம், அதனால் அது உங்களுக்கு போட்டு காமிக்கணும், நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகே டைரெக்டாக பேசினார். அதுக்கப்புறம் என் ஒய்ஃபு தான் வந்து கம்போஸ் பண்ணி பாடியிருக்காங்க.
உங்கள்கிட்ட போட்டு காமிச்சு உங்களை இன்வைட் பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ யாரையுமே தெரியாது, ஆனால் டைரக்டாக இப்படி ஒரு நம்பரை பிடிச்சி பேசினாங்க, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வர சொல்லி பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன்.